ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் புரட்சிகள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்லேருந்து கம்பல்சரி நம்மளுக்கு வந்து ஒரு க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி இந்த டாபிக் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பசுமை புரட்சி. பசுமை புரட்சியின் விளைவாக எதன் தயாரிப்பு அதிகமானது எனில் விவசாயம். பசுமை புரட்சியின் தந்தை திரு எஸ் சுவாமிநாதன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இது ரிப்பீட்டட் க்வெஸ்சன், பார்த்துக்குங்க. பசுமை புரட்சியின் தந்தை திரு எஸ் சுவாமிநாதன். இப்போ பசுமை புரட்சியின் காலம் என்ன அப்படின்னா 1966 முதல் 1967. அடுத்தது வெள்ளை புரட்சி அல்லது வெள்ளம் செயல்பாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெள்ளை புரட்சியின் விளைவாக பால் மற்றும் பால் பொருட்கள், அதாவது பால் சார்ந்த அனைத்து பொருட்களின் தயாரிப்பு அதிகமானது எப்பொழுது எனில் வெள்ளை புரட்சியின் பொழுது. வெள்ளை புரட்சியின் தந்தை யார் எனில் திரு வர்கீஸ் குரியன். வெள்ளை புரட்சியின் காலம் 1970 முதல் 1996 வரை. அடுத்தது நீலப்புரட்சி. நீலப்புரட்சியின் விளைவாக மீன் மற்றும் நீர்மம் சார்ந்த பொருட்களின் தயாரிப்பு அதிகமானது. நீலப்புரட்சியின் தந்தை யார் எனில் திரு அருண் கிருஷ்ணன். நீலப்புரட்சியின் காலம் 1973 முதல் 2002 வரை. தங்கப்புரட்சியின் விளைவாக பழங்கள், தேன், தோட்டக்கலை ஆகியவற்றின் தயாரிப்பு அதிகமானது. தங்கப்புரட்சியின் தந்தை திரு நிர்பக் டூட்ஸ். தங்கப்புரட்சியின் தந்தை திரு நிர்பக் டூட்ஸ். இது இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்குங்க. தங்கப்புரட்சியின் காலம் 1991 முதல் 2003 வரை. வெள்ளிப்புரட்சி. வெள்ளிப்புரட்சியின் காரணமாக முட்டைகளின் தயாரிப்பு அதிகமானது. வெள்ளிப்புரட்சியின் தந்தை திருமதி இந்திரா காந்தி. வெள்ளிப்புரட்சியின் காலம் 2000. மஞ்சள் புரட்சி. மஞ்சள் புரட்சியின் விளைவாக எண்ணெய் விதைகளின் உற்பத்தி அதிகமானது. மஞ்சள் புரட்சியின் தந்தை திரு சாம் பிட்ரோடா. மஞ்சள் புரட்சியின் காலம் 1986 முதல் 1990 வரை. அடுத்தது இளஞ்சிவப்பு புரட்சி. இளஞ்சிவப்பு புரட்சியின் விளைவாக மருந்துகள், இறால்கள், வெங்காயம் ஆகியவற்றின் உற்பத்தி அதிகரித்தது. இளஞ்சிவப்பு புரட்சியின் தந்தை திரு துர்காஸ் படேல். இளஞ்சிவப்பு புரட்சியின் காலம் 1970. பழுப்பு புரட்சி. பழுப்பு புரட்சியின் விளைவாக தோல், கொக்கோ ஆகியவற்றின் தயாரிப்பு அதிகரித்தது. பழுப்பு புரட்சியின் தந்தை திரு ஹர்லால் சௌத்ரி. சிவப்பு புரட்சி. சிவப்பு புரட்சியின் விளைவாக இறைச்சி, தக்காளி ஆகியவற்றின் உற்பத்தி அதிகரித்தது. சிவப்பு புரட்சியின் தந்தை திரு விசால் திவாரி. இதுவும் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்குங்க. சிவப்பு புரட்சியின் தந்தை யார் எனில் திரு விசால் திவாரி. சிவப்பு புரட்சியின் காலம் 1980. தங்க இலை புரட்சி. தங்க இலை புரட்சியின் விளைவாக சணல் உற்பத்தி அதிகரித்தது. தங்க இலை புரட்சியின் காலம் 1990. பசுமை மாறா புரட்சி. பசுமை மாறா புரட்சியின் விளைவாக வேளாண் மொத்த உற்பத்தி அதிகரித்தது. பசுமை மாறா புரட்சியின் தந்தை திரு எம் எஸ் சுவாமிநாதன். பசுமை மாறா புரட்சியின் தந்தை எம் எஸ் சுவாமிநாதன். இதுவும் இம்பார்ட்டன்ட், பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பசுமை மாறா புரட்சியின் காலம் 2014 முதல் 2022 வரை. கருப்பு புரட்சி. கருப்பு புரட்சியின் விளைவாக பெட்ரோலியம் சார்ந்த பொருட்களின் உற்பத்தி அதிகரித்தது. வெள்ளி இலை புரட்சி. வெள்ளி இலை புரட்சியின் விளைவாக பருத்தியின் உற்பத்தி அதிகரித்தது. வெள்ளி இலை புரட்சியின் காலம் 2000. சுற்று அல்லது வட்ட புரட்சி. சுற்று அல்லது வட்ட புரட்சியின் விளைவாக உருளைக்கிழங்கு ஆகியவற்றின் தயாரிப்பு அதிகரித்தது. சுற்று அல்லது வட்ட புரட்சியின் காலம் 1965 முதல் 2005 வரை. இதுவும் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்குங்க. வட்ட புரட்சியின் விளைவாக எதன் தயாரிப்பு அதிகரித்தது எனில் உருளைக்கிழங்கு. புரோட்டீன் புரட்சி. புரோட்டீன் புரட்சியின் விளைவாக விவசாயம் சார்ந்த உயர் உற்பத்தி அதிகரித்தது. புரோட்டீன் புரட்சியின் தந்தை யார் எனில் திரு நரேந்திர மோடியால் உருவாக்கப்பட்டது. இப்போ புரோட்டீன் புரட்சியின் தந்தை வந்து திரு நரேந்திர மோடி.
புரோட்டீன் புரட்சியின் காலம் 2014 முதல் 2020 வரை. சாம்பல் புரட்சியின் விளைவாக உரங்கள் தயாரிப்பு அதிகரித்தது. சாம்பல் புரட்சியின் காலம் 1960 முதல் 1970 வரை. இதுவரை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.